தான் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் திராவிய நான் போகலை, இங்கே திராவிடத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாப்பாடு வந்து வந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து நான் கறி வந்து கறி தொக்கு மாதிரி வைக்க போகிறேன். அப்படி சகுத்தத்தில் பற்றி சாப்பிட்ற மாதிரி மற்றவங்க ரொம்ப பெருசலாலும் நாங்கள் செய்ய மாட்டோங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாசி ரொம்ப ஃபேமஸ். மோம்பேட்டில் வந்து மாசி வந்து எல்லாருமே வாங்கி வைப்பாங்க. இந்த சாம்பார் வச்சா, தக்காளி சட்னி வச்சா அந்த மாசி சாப்பிட்டமாக்கும் நல்லாயிருக்கும். அந்த நம்ம நடு சாமை தெரிஞ்சு சாப்பிட்ற பார்த்தீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதை வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கறி தான் செய்ய போகிறேன். மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாழை மீன் சூட மீன் தான் வித்துச்சு. வாழை மீன் வந்து பார்த்தீங்கன்னா சகட்டத்தில் எந்திச்சு நம்மளால் சாப்பிட முடியாது. சூட மீனுமே சாப்பிட முடியாது. சூட மீன் வந்து நல்லா மொறுமொறு வருத்தமாக சும்மா கடிச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சூட மீன் வாங்கி வச்சுருக்கேன். கறி வாங்கி வச்சுருந்தாலும் சென்னைக்கு ஃபஸ்ட் நவம்பர் இல்லையா, அதை கறி செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாவு நானும் பொண்ணுலாம் சாப்பிட்டோம். பாச்சாவாசி மட்டும் இன்னும் சாப்பிடல. வந்தோடனே இத்தொழுவு பேருக்கு நமாஸ் படிக்க போயிருக்காங்க. வந்தோடனே வந்து நம்ம தோசை ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ குழம்பு வஷ்டமாக்கு வேலை முடிஞ்சிச்சு. பசி மேலே நோம்பு வைக்க போகிறேங்கிறேன் வாரம். அதுக்காண்டி நான் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா தான் பொதுவாக கறி மீன் தான் கொஞ்சம் அதுவும் தெரியல சாப்பிடவே முடியும். அதான் ரெடி பண்ணிட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இதில் இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டு தக்காளி வதக்கிட்டு அப்படி சும்மா வச்சுருவேன். வசீம் வந்து நமாஸ் படிச்சுட்டோம்ட்டா. எத்தனை தக்காளி தொழுகையா, எத்தனை தக்காயத்து தொழுகையும் தொழுதுட்டு இப்போ தான் வரலாம். தலைவலிக்குதான் இங்கே வா, கிட்ட வா. வேடி சட்டை எப்படி பாருங்க வசீமுக்கு, இவங்க ரொம்ப நேரம் எடுக்கவே இல்லை. அவன் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டானா, எடுக்க முடியல. இப்போ தோசை ஊற்றிட்டு இருக்கா. தோசை வச்சு சாப்பிட்டுட்டு நோம்பு வைக்க போறீங்களா? வசீம் நோம்பு வைக்க போதா சொல்லுங்க. வந்து நாங்கள் சொன்னது தான் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமே வசீம் நோம்பு வச்சுருவான். எந்த நோம்பு விடவே மாட்டான். வேணாம் பாவம் விடுறானா கேட்க மாட்டான், வச்சுருவான். சரி ஏன் சொக்காரு அண்ணனுங்கம்மா எந்திரியே வரல, என்ன வரலையா? பாச்சா உக்கானா வசீம் வந்துட்டோம்ட்டா. எந்த சொக்காருங்க ட்ரெஸ்ஸு வேட்டு சொல்ல சூப்பராக இருக்கு வசீம் உக்கானா. சரி தோசை ஊற்றி கொடுத்துடலாம் வசீம். தோசை சாப்பிட்றாரு வசீம். எல்லாரும் இப்படி தான் சாப்பிடலாம். நான் மட்டும் எப்படி சாப்பிட தெரியுமா பாரு. எப்படி சாப்பிடுவாங்க எல்லாரும், எல்லாரும் இப்படி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடு. தோசை ஊற்றி பாவம் டைம் ஆச்சுங்க, 11:00 ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டு நீ சகுட்டை எந்திக்கணும். வசீம் எந்திரிச்சிருவானான்னு தெரில. சும்மாவே காலைல மதம் சாப்பிடுவோம்னாலே எந்திக்க மாட்டான். இவன் சகுக்கு எந்தி போனான்னு தெரில. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சகுட்டை உங்களை வீடு எடுக்கிறேன். என்ன பாச்சா எந்தி சீக்கிரமாம்மா, டைம் ஆச்சு. முடியா ஃபஸ்ட் நோம்புக்கே எண்டிக்க முடியலைங்க. என்ன நோம்பு எவ்வளோ கிடக்கு, எப்பவுமே லாஸ்ட்டாக தான் எண்டிக்க முடியாது. நேற்று வீட்டு வேலை எல்லாம் பார்த்தா உட்காருமா டயர்ட் ஆயிடுச்சு, எண்டிக்க முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வேறு எண்டிக்கணும். வசி ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு லீவ் கேட்டெலாம் வர்றது இல்லையா வசி? அப்படியா சாப்பாடு
நைட்டே வடித்து வச்சாச்சு. சகல் வந்துங்க ரொம்ப சிம்பிள் தாங்க. நாங்கள் தான் என்ன சொல்கிறது, இது வந்து அப்படியே விசில் வச்சேன், அதை எடுக்கவே இல்லை. இந்தாத்தா அப்படி எடுத்து அப்படியே நைட்டு விசில் வச்சேன், எடுக்கவே இல்லை. சும்மா அப்படி பிறக்கினாப்ப குழம்பு வச்சா சாப்பிட முடியாதா, நான் சும்மா பிறக்கினாப்புல வச்சேன் தொக்கு மாதிரி பட்டிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எப்படி பாஜா சாப்பிடுமா? எந்த சகரும் தயிர்லாம் வைக்க மாட்டோம், எச்சமாக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். இதுலாம் நல்லா இருக்கும், தாக இருக்காம கொஞ்சம் குளிர்ச்சியா நல்லா இருக்கும். ஆனா கெட்டியா கூட லசி தண்ணியா தான் இருக்கும். மோர் மாதிரி நல்லா அடிச்சு கொடுத்தேன். என்னது